ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஹிர் செஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்த கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கிச்சனோட என்ட்ரன்ஸ். கிச்சனுக்கு வந்து டோர் இல்லை, ஸோ நாங்கள் வந்து கர்ட்டன் வச்சே கவர் பண்ணியிருக்கோம். இந்த கர்ட்டனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலிகண்டா சிம்பிளா நம்ம பெயிண்டோட அப்படியே மர்ஜ் ஆயிருக்கும். ஸோ வீட்டில் நாங்கள் வாங்கின கர்ட்டன்ஸ்ல எனக்கு இந்த கர்ட்டன் தான் ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கிச்சன்ல நுழைஞ்ச உடனே ரைட் சைட்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கு. ஸோ சிங்க்குக்கும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. கரெக்டாக எங்களோட வெஜிடபிள் ரேக் அதுக்குள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அதை அங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டஸ்ட்பின் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நம்ம பாத்திரம் கழுவும் போது வரக்கூடிய அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு இந்த மேலே இருக்க அந்த டஸ்ட்பினில் போட்டு வச்சுடுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சுவல் டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, பெரிய டஸ்ட்பின் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த சின்ன டஸ்ட்பினில் கவர் போட்டு மக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே நான் இதிலேயே போட்டுடுவேன். அப்புறமா அந்த கவரை ரேப் பண்ணி நான் பெரிய டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஸோ அதுலேயும் வந்து ஒரு கவர் யூஸ் பண்ணுவேன். அதனால பார்த்தீங்கன்னா குப்பை டப்பா வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிங்க்குக்கு மேலே வந்துட்டு ஆர்ஓ யூனிட் இருக்குது. அதாவது நம்மளோட வாட்டர் பியூரிஃபையரை வந்துட்டு இந்த யூனிட்குள்ளே இந்த கபோர்ட்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஆக்வா கார்ட் கிறிஸ்டல் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து காப்பர் இருக்கக்கூடிய ஆர்ஓ பியூரிஃபயர். இதுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபில்டர் வந்து வெளியில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த கம்பெனியிலே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ராவாக பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் இந்த ஃபில்டர் வச்சு. ஸோ வெஜிடபிள் ரேக் மேலே இருக்க அந்த பாட்டில்ஸில் தான் வந்து நாங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த டோர் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை வந்து க்ளோஸ் பண்ணாலும் ரொம்ப சாஃப்டாக தான் அது வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது பேர் வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சிங்க் அண்ட் ஆர்ஓ யூனிட் பார்த்தாச்சு. இது வந்து என்னோட பாத்திரம் கழுவி போடுற அந்த பாஸ்கெட்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஸ்டீலில் தான் இருக்கும் இந்த பாஸ்கெட், பட் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கலராக வாங்கியிருக்கேன். கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் என்ன அப்படின்னா, வால் யூனிட் அண்ட் கவுண்டர் டாப் கீழே இருக்க யூனிட்ஸ் வந்துட்டு ரெண்டு கலர். ஒன்று வந்துட்டு ட்ரூப்பர் ஹை க்ளாஸ், அதாவது அந்த ப்ளூஷ் கலரில் இருக்கிறது வந்து ட்ரூப்பர் ஹை க்ளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பேல் ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஐவரி ஃப்ராஸ்ட். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை க்ளாஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கு. லாஃப்ட் வந்து நம்ம மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வாலில் வந்துட்டு ரெண்டு சின்ன ஆர்கனைசர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி இல்லாமல் ஸ்ட்ராங் அடிசிவ் இருக்கக்கூடிய ஹூக்ஸ் இருக்கும் இல்லையா, அமேசானில் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் நான். ஸோ அதை வாங்கி நான் இதில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ரேராக யூஸ் பண்ணுற பாட்டில்ஸ் தான் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடிக்கடி இதை எடுத்து எடுத்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து இது என்னோட மிக்ஸி. ஸோ என்னோட கிச்சன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்ளையன்ஸ், ரொம்ப க்யூட்டான அப்ளையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மிக்ஸி தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனை மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வாங்கின ஒரு சில பொருட்களில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ப்ளூ ட்ரே தாங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருளுமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ சுகர், டீ பவுடர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஸ்பேச்சுலாஸ் இருக்கும், ஆயில் பாட்டில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம குக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெயிட் அந்த விசில்லாம் இருக்கு இல்லையா அது இருக்குது, வெஜிடபிள் கட்டிங் போர்டு இருக்குது. அண்டு அந்த ரெண்டு ஜார்ஸில் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, செராமிக் ஜாரில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் அதுவும் புளியும் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருட்கள், அதனால ஈஸியாக வந்து நான் மேலேயே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரே வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய யோசித்தேன். லைக் ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி அடுக்கான ஷெல்ஃப் மாதிரி எதாவது பண்ணலாமா கார்னராக அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்ட்டு சிம்பிளாக இந்த ட்ரேயோட முடிச்சிட்டேன். இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிநகர் சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 150க்குள்ளே தான் இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாகவே இருக்குது இதை ஆர்கனைஸ் பண்ணுறது, பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். சாரிங்க, நல்லாயிருக்கும் நானே சொல்லக்கூடாது, நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்ததாக வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்பூன் ஹோல்டர். இதில் வந்து ஸ்பூன்ஸ், ஃபோக் அண்டு நைஃப் எல்லாமே மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். ஈவன் லைட்டர் கூட வந்து இதில் தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ மூணாக வந்து டிவைட் ஆயிருக்கு அதோட ஸ்பேஸு. ஸோ ஒன்றில் வந்துட்டு ஸ்பூன்ஸ், இன்னொன்றில் வந்துட்டு லெமன் புளியறது, உடன் ஸ்பூன்ஸ் அண்ட் இன்னொன்றில் நைஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதனால் யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட ரைட் சைடு கவுண்டர் டாப் இதோட முடியுதுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட எல் ஷேப் எண்ட் ஆகிற அந்த கவுண்டர் டாப் பார்க்கலாம். ஸோ அங்கே தான் நான் ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நான் பெருசாக எந்த பொருளும் வைக்கிறது இல்லை, எக்ஸப்ட் என்னோட சால்ட் இருக்கிற ஜார். இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்டாக வந்ததுங்க. ஸோ எப்படியுமே இப்படி ஒரு ஜார் நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். ஸோ அது கிஃப்டாகவே வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உரல் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குட்டி உரல் தான், ஜஸ்ட்டு ரசம் அதை எதாவது இடிக்கிறதுக்காக, ஒரு சின்ன சின்ன இஞ்சி இடிக்கிறதுக்கு, டீக்கு அதுக்கு மட்டும் போதும்ன்றதுக்காக ரொம்ப குட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே ஸ்டவ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளோட சிம்னி காஃப் ப்ராண்டில் வாங்கியிருக்கோம். ஸோ இது இதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பின்னாடி வீடியோவில் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட கவுண்டர் டாப்போட டூர் இதோட முடிஞ்சதுங்க. நம்ம எல் ஷேப் கவுண்டர் டாப் சிங்க் யூனிட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபுல் ஓவர்வியூ பாருங்கள். அடுத்ததாக நாம் வந்துட்டு வால் யூனிட் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது வந்து ஸ்டவ் ஓட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்பைஸ் ரேக் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்னரை வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ரெண்டு ரேக் வந்து போட்டிருக்கோம். மேலே ஒன்று, கீழே ஒன்று இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ரேக்கில் வந்துட்டு நான் ரேர்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் வச்சுருப்பேன். ரெண்டாவது ரேக்கில் வந்துட்டு எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் ரெண்டு ரேக் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுன்ற ஐடியாவில் மட்டும் இங்கே வந்து அந்த ரேக் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேக்கில் வந்து நான் மிக்சி ஜார்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் சைட் வால் யூனிட் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் டோர் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. இதில் வந்து ரெண்டு ரேக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்னி கிட்ட எக்ஸாக்டாக பக்கத்தில் இருக்கும். இந்த ரேக்கில் வந்துட்டு கீழே நான் பருப்பு, மசாலா பொடி, அப்புறம் மாவு, அரிசி இது மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் மேக் ஓவர் பண்ணுறதுக்காக வாங்கின ரெண்டாவது பொருள் இந்த ஜார்ஸ் தான். ப்ளூ கலர் கேப் போட்ட அந்த பெட் ஜார்ஸ் மட்டும் நான் இப்போ வாங்கியிருக்கேன் புதுசாக. மீதி எல்லா ஜார்ஸுமே நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார் ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு 500 ருபீஸ். 12 ஜார்ஸ் இருக்கும் ஒரு ஒரு சைஸஸில். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஜார் வந்து ஒரு 6 இருக்குது. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் மேலே வச்சுருப்பேன். ஸோ ஜூஸர் அந்த மாதிரிலாம் பொருட்கள்லாம் மேலே இருக்குது. ஸோ இந்த டோர்மே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான். ஸோ எல்லா டோர்ஸ்க்குமே வந்து நான் வால் யூனிட் அண்ட் கீழே கவுண்டர் டாப் கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே இதே சாஃப்ட் க்ளோஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக அது திறந்தா போதும் அது ஃபுல் ஓப்பன் அதுவே ஆகிடும். இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்லேருந்து அப்பளம், பூஸ்ட் மைலோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பசங்களோட பொருட்கள் தான் இருக்கும் இதில். எல்லா ஷெல்ஃப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசம்பிள் கட்டுவாங்களே, ஸோ அதை உடச்சு நான் எல்லா ஷெல்ஃபையும் போட்டு வச்சுருக்கேன் பூச்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அங்கங்கே நீங்கள் பார்க்கலாம் அது இருக்கும். ஸோ நான் சொன்னேன் அந்த பெட் ஜார்ஸில் மீதி ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. அதில் 6 இருக்குது பார்த்தீங்க. ஸோ மீதி 6 வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இருக்காது. ஸோ நம்ம தான் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும் க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது இன்னொரு ஹைட்ராலிக் லிஃப்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி லேஸாக ஓப்பன் பண்ணால் போதும்
அதுவே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஷெல்ஃபில் வந்து மேலே ஃபுல்லாக கிளாஸ் டம்ளர்ஸ், கிளாஸ் ஜார், செராமிக் கப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோட வால்யூட்டில் வந்து அப்பர் ஷெல்ஃப் எல்லாமே வந்துட்டு நான் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் வச்சுருக்கேன் நான் அதில். ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸ் பேக் சைட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வால் பீஸ் இருக்கும், ஒரு வால் கிளாக் வந்துட்டு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்த வால் கிளாக் தான், பட் இது ஒரு பாஸ்கெட் மாடலில் இருக்கு, அது கிச்சனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட லெஃப்ட் சைட் வால், அதில் வந்துட்டு ஒரு டிஷ் ரேக் ஸ்டாண்ட் வந்து மாட்டியிருக்கோம். இதில் எஸ் ஹூக் வாங்கி நான் கீழே அதில் போட்டிருக்கேன், அதில் தான் லேடன்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்கேன் நான். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்டில் அதுக்கு லேடல் மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து அது நம்ம நடக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால எஸ் ஹூக் வாங்கி கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் என்னோடய பிளேட்ஸ், டம்ளர், பவுல்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். மாடுலர் கிச்சனில் வந்துட்டு இந்த பிளேட்ஸ் அண்ட் லேடல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு செப்பரேட் யூனிட் இருக்குமே, ஏன் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அது என்ன ரீசன்றதை வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேக் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக வாங்கினது, நார்மலாக பாத்திர கடைங்களில் பக்கத்தில் தான் போய் வாங்கினேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்னி. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காஃப் அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வாங்கியிருக்கோம். நமக்கு இன்டீரியர் பண்ணவங்களே வந்துட்டு இந்த ப்ராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ஸோ அதனால் நாங்கள் வந்து காஃப் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ நான் வந்து இதை குழம்பு சூடு பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அதை ஆன் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதுக்கு வந்து சுவிட்ச் போர்டில் வந்து இதுக்கு செப்பரேட்டாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் வந்து ஆயில் இண்டிகேட்டர். ஸோ ஆயில் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் வந்து ரெட் கலரில் மாறிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அப்புறம் அந்த பக்கம் ஒரு ப்ளஸ் சைன். ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னே தெரியும் மோஷன் சென்சார் இருக்குது, இதில் நம்ம வந்து அதை டச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி கையை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அசைச்சாலே போதும் அது ஆன் ஆகும். இப்போ டச் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிற அந்த சென்டர் வந்துட்டு ஆன் பட்டன், ஸோ அதை டச் பண்ண ஆன் ஆகும். அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லைட். இதுக்கு கீழே வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு தேவைப்பட்டா நம்ம அந்த எல்இடி லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நாம வந்துட்டு கவுண்டர் டாப் அண்ட் வால் யூனிட்டை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததா கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மாடுலர் யூனிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா வந்துட்டு சின்ன சின்ன பவுல்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து லேடல்ஸ் வைக்கலாம், பட் நான் லேடல்ஸ் ஐ மீன் கரண்டி எல்லாத்துக்குமே வந்துட்டு செப்பரேட்டாக ஸ்டாண்டில் வச்சுருக்கறனால இந்த குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு இது வந்து ரெடி பண்ணும் போதே எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, எங்கள் கிச்சனோட ஸ்பேஸ் வந்து வெசல் வைக்கிறதுக்கான மாடுலர் யூனிட்ஸ் வந்து ரொம்ப வைக்க முடியாது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஷெல்ஃப் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ரெண்டு ட்ரா இருக்கும், அந்த சைட் ரைட் சைடு ரெண்டு ட்ரா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் மேக்ஸிமம் என்னால் என்னோட வெசல்ஸ் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே வெசல்ஸ் கவர் பண்ணிவிட்டு என்னோடய கரண்டி பிளேட்டு இது எல்லாத்தையுமே தனியாக ஸ்டாண்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்கும், இது நம்ம எவ்வளோ வேணாலும் இதில் வந்து அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே மேலே பாத்திரங்களை அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு நான் ரைஸ் குக்கர், பெரிய பாத்திரங்கள் எல்லாம் வச்சுருக்கேன், கடாய் அந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சிலிண்டர் யூனிட் இருக்குது. சிலிண்டர் யூனிட்ல வந்துட்டு எப்போவுமே வென்டிலேஷனுக்கு ஒரு ஓப்பன் வச்சுருப்பாங்க, பட் இதில் வந்து நாங்கள் அந்த மாதிரி வைக்கல. அது ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஸ்கர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிரே கலர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து த்ரூ அவுட் அந்த தரையிலிருந்து இந்த மாடுலர் யூனிட் வந்து டச் ஆகாமல் எல்லா பக்கமும் இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நீட் லுக் இருக்கும், அண்ட் நம்மளோட அந்த மாடுலர் யூனிட்ஸ் வந்து தரையோட படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். சிலிண்டர் யூனிட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அதை சிலிண்டர் யூனிட்காக செப்பரேட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஸோ தட் அப்போ தான் நம்ம சிலிண்டர் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதை மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோருக்கும் அந்த ஸ்கர்ட்டிங்க்கும் நடுவில் ஒரு 1 mm கேப் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ அந்த கேப் வந்து வென்டிலேஷனுக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால சரி ஓகே. அண்ட் இந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹோல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம். ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு பாருங்க, ஒரு நல்ல ஒரு கேப் இருக்கு. ஸோ சிலிண்டர் யூனிட் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பிளைண்ட் கார்னர். ஸோ இந்த பிளைண்ட் கார்னரை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இதில் ஆக்சுவலாக நம்ம ஷெல்ஃப்ஸ் கூட பிளேஸ் பண்ணியிருக்கலாம், பட் நம்ம வந்து வைக்க போகிற பொருட்கள் வந்து என்ன மாதிரி ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து முன்னாடி யோசிக்க முடியல. அண்ட் ஷெல்ஃப் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளால் அந்த சைஸ்க்கு மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இல்லை ரொம்ப பெரிய இதை விட ஹைட்டான பக்கேஜ் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. ஸோ அதை யோசித்து நான் வந்து பிளைண்ட் கார்னர் அப்படியே பிளீனாக விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த புல்லவுட் மாதிரி கூட நிறையா நீங்கள் மாடுலர் கிச்சன்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் இந்த சைஸ் ரொம்ப சின்னது இந்த டோர், அதனால அது வைக்க முடியல. அடுத்து இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு ட்ரா இருக்குது. இந்த ட்ரா வந்து முன்னாடி நம்ம பார்த்ததை விட ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ இதில் தான் என்னோடய மேக்ஸிமம் யூடென்சில்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா யூடென்சில்ஸுமே இதில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நான் ஸ்டீக், என்னோடய குழம்பு வைக்கிற பாத்திரம், பால் காய்ச்சறது, கடாய், மிக்சிங் பவுல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கர், இட்லி குக்கர் அந்த மாதிரி பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலாம், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணாலும் அது ரொம்ப பொறுமையாக க்ளோஸ் ஆகும். ஸோ கடைசியாக சிங்க்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின். ஸோ இந்த இடத்துல வந்து டஸ்ட்பின்க்கு எப்படி வச்சுருக்கோம், ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய மாடுலர் கிச்சனில் வந்துட்டு டஸ்ட்பின்க்குமே ஒரு செப்பரேட்டாக ஒரு புல் அவுட் மாதிரி வைக்கிறாங்க, பட் இங்கே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துக்க முடியல. ஸோ பக்கத்தில் ஒரு பாஸ்கெட்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ், லிக்விட் டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக இன்டீரியர் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா homeline.com தான் பண்ணோம். ஸோ அவங்களோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ எங்களோட கிச்சனோட என்ட்ரன்ஸை இந்த மாதிரி நாங்கள் அழகாக கர்ட்டன் வச்சு கவர் பண்ணிட்டோம். இந்த கர்ட்டன் டிசைனுமே பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிசைன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்களோட வேல்யூபிளான சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிச்சனில் நம்ம வந்து வால் யூனிட் அண்டு கவுண்டர் டாப் கீழே இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நாம் வந்துட்டு பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஃப்ட். ஆக்சுவலாக கிச்சனில் வந்து லாஃப்டே இல்லை. ஸோ மாடுலரில் தான் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்துட்டு இந்த பரன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பேல் ஒயிட் மாதிரி தெரியுது, பட் இந்த அதோட ஆக்சுவல் ஃபினிஷ் வந்து உடன் பேட்டர்ன் வந்து லேஸாக இருக்கும். அதில் உங்களுக்கு இதில் தெரியுதான்னு இந்த டோர்ஸில் பார்த்தீங்கன்னா லேஸாக தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க என்னோட ரொம்ப க்யூட்டான கிச்சன். இதோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எப்போவுமே எல்லோரும் பிங்க் கலர், க்ரீன், ரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த கலர்லாம் சூஸ் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஒரு தடவை நான் இதை பார்க்கும் போதும் ரொம்பவே ரசிச்சே வந்து அங்கே குக் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்களோட கிச்சனை இந்த மாதிரி ரொம்ப அழகாக மேக் ஓவர் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த கிச்சன் டூர் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாடுலர் எங்கே பண்ணீங்க, இந்த யூசேஜ் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.